நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பதிவான மொத்த சராசரி வாக்குப்பதிவு 69.46% என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம். வணக்கம் நாகப்பன். நேற்று மாலை 7 மணி நிலவரப்படி தமிழ்நாடு முழுவதும் 72.09% வாக்குகள் பதிவானதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மொத்த சராசரி வாக்குப்பதிவா 69.46% தான் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க, என்ன விவரம்? வணக்கம் சுரேஷ். தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 21 மாநிலங்களில் இருக்கின்ற 102 தொகுதிகளிலே முதல் பட்ட வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. தமிழ்நாட்டில் காலியாக இருக்கின்ற விலவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் நேற்று இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. மொத்தம் 6,23,33,925 பேர் வாக்களிக்க தகுதியானவர்கள் என்று இருந்த சூழ்நிலையில் அனைவரும் வாக்களிப்பதற்கான வசதியாக தமிழ்நாடு முழுவதும் 68,321 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. கோடை வெயில் வாட்டுவதால் காலையில் இருந்து, அதாவது நேற்று காலையில் இருந்து, அதிக அளவிலான வாக்காளர்கள் வாக்குச்சாவடியை முற்றுகையிட்டனர். நண்பகலில் மந்தமான வாக்குப்பதிவு காணப்பட்டது. மாலையிலே மீண்டும் வாக்குப்பதிவு வேகம் இருந்தது. முதல் முறை வாக்காளர்கள், கைக்குழந்தையுடன் வந்து வாக்களித்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், சக்கர நாற்காலியில் அழைத்து வரப்பட்ட முதியவர்கள் என்று பலதரப்பட்டவர்களும் உற்சாகம் வந்து வாக்களித்தனர். முதல் முறை வாக்காளர்கள் பலரும் வாக்களித்த நிலையில் மை வைக்கப்பட்டவர்களுடன் செல்ஃபி புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. ஆனாலும் அப்போதும் வாக்குச்சாவடியில் நீண்ட வரிசை காணப்பட்டது. 6 மணிக்கு முன் வந்தவர்களுக்கு டோக்கன் கொடுத்து 6 மணிக்கு மேலும் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டது. இதனால் நேற்று 7 மணி நிலவரப்படி தமிழ்நாடு முழுவதும் 72.09% வாக்குகள் பதிவானதாக அறிவிக்கப்பட்டது. அந்த டோக்கன் கொடுத்து வாக்களித்தவர்களுடைய சதவீதத்தையும் சேர்த்து சராசரி வாக்குப்பதிவாக நாடாளுமன்ற தேர்தலில் நேற்று தமிழ்நாட்டில் பதிவான வாக்குப்பதிவு சதவீதத்தை இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று இரவு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அதன்படி 64.46% வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் நடைபெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 72.44% வாக்குகள் பதிவாகியிருந்தன. அதை ஒப்பிட்டு பார்க்கும் போது நேற்று நடந்த மக்களவைத் தேர்தலில் 69.46% வாக்குப்பதிவு நடைபெற்றதால் 3% வாக்குகள் குறைவாக பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த மக்களவைத் தேர்தலுக்கும் இந்த மக்களவைத் தேர்தலுக்கும் பார்த்தால் 3% வாக்குகள் சரிந்திருக்கின்றன என்பது தெரிய வந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலே அதிகபட்சமாக தருமபுரி தொகுதியிலே 81.48% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. குறைந்தபட்சமாக மத்திய சென்னையிலே 53.91% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதிகபட்சமாக வாக்குப்பதிவான தருமபுரி தொகுதியில் கடந்த தேர்தலில் 82.33% வாக்குகள் பதிவான நிலையில் நேற்று நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் 81.48% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1% வாக்குப்பதிவு இங்கும் சரிந்திருக்கிறது. இதை தவிர்த்து பார்க்கிற போது கள்ளக்குறிச்சியிலே 79.25% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. பெரம்பலூரில் 77.37% வாக்குகள், சிதம்பரத்தில் 75.32% வாக்குகள், நாமக்கல்லில் 78.16% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கரூரில் 78.62% வாக்குகள், அரக்கோணத்தில் 74.08% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஆரணியில் 75.65% வாக்குகளும், சேலத்தில் 78.13% வாக்குகளும், விழுப்புரத்தில் 76.47% வாக்குகளும், திருவண்ணாமலையில் 73.88% வாக்குகளும், வேலூரில் 73.42% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. நாகையை பார்த்தால் 71.55% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திருப்பூரில் 70.58% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திருவள்ளூரில் 68.31% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தேனியில் 69.87% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மயிலாடுதுறையில் 70.06% வாக்குகளும், ஈரோட்டில் 70.54% வாக்குகளும், காஞ்சிபுரத்தில் 71.55% வாக்குகளும், கிருஷ்ணகிரியில் 71.31% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. கடலூரை பொறுத்தவரை 72.28% வாக்குகள், விருதுநகரில் 70.17% வாக்குகள், பொள்ளாச்சியில் 70.70% வாக்குகள், திண்டுக்கல்லில் 70.99% வாக்குகள், திருச்சியில் 67.45% வாக்குகள், கோவையில் 64.81% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. நீலகிரியில் 70.93% வாக்குகள், தென்காசியில் 67.55% வாக்குகள், சிவகங்கையில் 63.94% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ராமநாதபுரத்தில் 68.18% வாக்குகள், தூத்துக்குடியில் 59.96% வாக்குகள், நெல்லையில் 64.10% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கன்னியாகுமரியில் 65.46% வாக்குகளும், தஞ்சையில் 68.18% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது சராசரியாக கடந்த மக்களவைத் தேர்தலை காட்டிலும் இந்த மக்களவைத் தேர்தலில் 3
சதவீத வாக்குகள் குறைவாக பதிவாகி இருக்கிறது. தேர்தல் ஆணையம் தொடர்ந்து 100% வாக்குப்பதிவை நோக்கி நிறைய விழிப்புணர்வுகளை, கூட்டங்களை, வாக்குப்பதிவிற்கான வாகன வசதி உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வந்த நிலையிலும் கூட 3% வாக்குப்பதிவு குறைந்திருப்பது கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகப்பன்.